விஜயாண்டனி அவர்கள் வீட்டிற்கு திடீரென்று வந்த சாமியார் யார் என்று தெரியாமல் வீட்டிற்கு வந்தவுடனே அதிர்ச்சியான சம்பவத்தை கூறியவுடன் மயங்கி விழுந்த விஜயாண்டனி அடுத்தடுத்த அதிர்ச்சி சம்பவங்கள் தற்பொழுது விஜயாண்டனி அவர்களின் வீட்டில் நடைபெற்று வருகிறது என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சமீப காலமாகவே விஜயாண்டனி அவர்கள் படப்பிடிப்பின் பொழுது விபத்திற்கு உள்ளாகி உயிர் பிழைப்பதே கடினம் என்றும் மருத்துவர்கள் கூறியிருந்தார்கள் மேலும் அவரது உயிர் பிழைப்பது வந்து மிக மிக கடினம் என்று கூறியதற்கு பிறகும் அவர் உயிர் அதிலிருந்து தப்பித்தது மேலும் இதனால் இந்த விபத்திற்கு பிறகு விஜயாண்டனி அவர்கள் எங்கு சென்றாலும் முதலில் மனிதாபிமானத்தை பற்றி பேசுவார்கள் ஏனென்றால் ஒரு நொடியில் உயிர் போகும் என்றும் இருக்கும் வரை எல்லோரையும் சந்தோஷமாக வைத்துவிடலாம் என்றும் அவர் கூறியிருந்தார் ஆனால் சமீபத்தில் அவரது மூத்த மகள் மீரா என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்தது தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் அவரது ரசிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விஜயாண்டனி அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவரது தந்தையும் இதே மாதிரிதான் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் அதற்கான காரணம் இன்று வரை விஜயாண்டனி அவர்களுக்கு தெரியாமலேதான் இருக்கிறது மேலும் இவரது மகள் மூத்த மகள் மீரா அவர்களின் இறப்பும் தற்பொழுது மர்மமாக இருக்கும் சூழ்நிலையில் வீட்டிற்கு வந்த சாமியார் அவர்கள் சொன்ன தகவல் தற்பொழுது அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது மூன்றாவது உயிர் போகக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று அதிர்ச்சியான சம்பவம் கூறியிருப்பதால் அதிர்ச்சியில் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் அவரது நண்பர் சதீஷ் என்பவரை அழைத்திருக்கிறார் உடனடியாக அந்த சாமியார் அவர்களிடம் பேசியபொழுது மீரா அவர்களின் அஸ்தியை காசியில் கரைக்க வேண்டும் இல்லை என்றால் மூன்றாவது உயிர் பறிபோகும் என்று திடுக்கிடும் தகவலை கூறியிருந்ததால் இது உண்மையான தகவலா என்பதும் இணையத வைரலாக பரவி வருகிறது மேலும் தற்பொழுது விஜயாண்டனி அவர்களின் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் சோதனைகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் விஜயாண்டனி அவர்களின் மூத்த மகள் மீரா அவர்களின் அஸ்தியை தற்பொழுது ஆசியில் கரைக்க வேண்டும் என்று கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் மீரா அவர்கள் எரிக்கப்படவில்லை மாறாக புதைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் கிறிஸ்டின் முறைப்படி புதைக்கப்பட்டிருக்கும் நிலையில் சாமியார் அவர்கள் கூறியது மிகவும் அதிர்ச்சியே விஜயாண்டனி அவர்களின் குடும்பத்திற்கு ஏற்பட்டுள்ளது மேலும் இதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்றும் விஜயானனி அவர்களின் தரப்பிலிருந்து கேள்விகள் கேட்டபொழுது மறுப்பு தெரிவித்து அந்த இடத்திலிருந்து சாமியார் அவர்கள் கிளம்பிவிட்டார் விஜயனண்டனி அவர்கள் பக்தியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் பிச்சைக்காரன் படத்தில் கூட ஒரு சாமியார் அவர்கள் அவரின் கோரிக்கைகளை ஏற்றுதான் அந்த படத்தின் முழுவதும் பிச்சைக்காரனாகவே இருந்திருப்பார் விஜயனண்டனி அவர்கள் தனிப்பட்ட வாழ்விலும் அதுதான் எந்த ஒரு நல்ல காரியம் எடுக்க வேண்டும் என்றாலும் கோவிலுக்கு சென்றுதான் அவரது பிரார்த்தனைகளின் அடிப்படையில்தான் அவர் அந்த காரியத்தை தொடங்குவார் என்றும் அவரது நெருங்கிய நண்பர்களிடம் இருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தற்பொழுது இந்த அதிர்ச்சியான சம்பவமால் தற்பொழுது விஜயானனின் குடும்பம் நிலைகுலைத்து போய் நிற்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அவரது குடும்பம் மீண்டும் பழைய மாதிரி சந்தோஷமாக இருப்பதற்கு நம்ம சேனல் மூலியமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம் அந்த சாமியார் சொல்வது உண்மையா என்பதே உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்